வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஹிந்தி வீடியோல இருந்து என்ன அப்டேட் வந்து பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் அப்படின்னு சொல்ல முடியாது. எதுக்கும் இந்த மூவியோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோ இருந்து பார்க்க போறோம். அஃபிஷா பாண்டா சாரே வந்து இதை பத்தி பேசியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா என்ஜாயபிளா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புஷ்பா மூவியோட சக்சஸ் மீட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருக்காரு, ஓகேங்களா. சோ அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஹீரோயின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன், ஓகேங்களா. சோ இந்த எதற்கும் இந்த மூவியோட ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ராஷ்மிகா தான் வந்து ஃபர்ஸ்ட் கமிட் ஆயிருந்தாங்க, ஓகேங்களா. பட் ஒரு கட்டத்துல பிரியங்கா மோகன் அவங்க தான் வந்து ஹீரோயின் அப்படின்றத அபிஷியலாவே வந்து சொல்லிட்டாங்க. ராஷ்மிகா வந்து ஹீரோயின் அப்படின்றது ஓரளவுக்கு தான் இருந்தது, அபிஷியலா வந்து வெளியில வரல, பட் கன்ஃபார்ம்ல தான் இருந்தது. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா பாண்டா சாரே வந்து சொல்லிட்டாரு, ராஷ்மிகா தான் வந்து ஹீரோயினா இருந்தாங்க, பட் புஷ்பால வந்து அவங்க கமிட் ஆனனால அந்த டைரக்டர் சுகுமார் அப்படின்ற ஒரு டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா மூவியோட டைரக்டர், இந்த படத்துக்கு நீங்கள் வந்து லாங்குவேஜ் வந்து கற்றுக்கணும், அந்த இதுக்கேற்ற மாதிரி ஸ்லாங் வந்து வரணும், டான்ஸ் வந்து கற்றுக்கணும், ஸோ இந்த மாதிரி சம்திங் நிறைய விஷயம்லாம் வந்து சொல்லியிருக்கறனால ராஷ்மிகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து தவிர்க்க முடியல. ஸோ அந்த படத்தில் வந்து கமிட் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்தவனில் என்னால் நடிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லி சாரி சொல்லிட்டாங்க பாண்டா சார் கிட்ட, ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா ஓகே, ஏன்னா இப்போ ராஷ்மிகா வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுற ஸ்டேஜ் வரைக்கும் கன்ஃபார்மில் தான் வந்திருந்தாங்க. அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற நேரத்தில் தான் இந்த மாதிரி வந்து கால் பண்ணி இப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, பாண்டா சார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே அடுத்து வேறு ஒரு ஹீரோயின் பார்க்கும்போது தான் பிரியங்கா மோகன் வந்து இந்த படத்தில் வந்து கமிட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். அண்ட் அடுத்த ஒரு விஷயத்துக்கு வர, இந்த படத்தோட மூவியோட ரிலீஸ் டேட், அதாவது எதற்கும் இந்த மூவியோட ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன், December 17 இல்லை December 24 தான் எதற்கும் இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நான் வந்து நிறைய தடவை வந்து சொல்லிட்டேன். பட் யாருமே வந்து அதை நம்பவே இல்லை. பொங்கலுக்கு தான் ப்ரோ வரும் அப்படி இப்படின்னு எல்லோரும் வந்து சொல்லிட்டீங்கன்னா சரி ஓகே எப்போ தான் வருது அப்படின்றது நானும் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன், ஓகேங்களா. பட் அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா December 17 தான் வந்து பார்த்தீங்கன்னா எதற்கும் இந்த மூவி ரிலீஸ் டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. பட் பாண்டா சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டர் ரூபன் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா மூவியோட இது வந்து எடிட்டிங் ஒர்க்கில் வந்து இருந்தனால எதற்கும் இந்த மூவியோட ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போயிடுச்சு. ஸோ அதான் ஒரு மெயின் ரீசன், ஓகேங்களா. ஸோ அந்த படத்தோட ஒர்க் இருந்தனால அவருக்கு வந்து எடிட்டருக்கு பயங்கர வந்து ப்ரெஷர் போல. ஸோ ஏன்னா ரெண்டு படமும் சேம் டேட்டில் தான் வந்து ரிலீஸிங் அப்படின்ற நிலைமையில் தான் இருந்தது புஷ்பாவும் எதற்கும் தோணும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த படத்தில் வந்து கமிட் ஆனனால இந்த படத்தில் வந்து அவரால் அவ்வளோ ஒர்க் பண்ண முடியல. ஸோ அதனால் ஒரு நாள் டைம் கேட்டு புஷ்பா டைரக்டர்கிட்ட டைம் கேட்டு இங்கே வந்து பாண்டா சார்கிட்ட வந்து பேசி சார் February 4 வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க டீமோட எல்லாம் பேசி, ஸோ எதற்கும் இந்த மூவியவே வந்து பார்த்தீங்கன்னா February 4 வந்து தள்ளி வச்சிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இதான் வந்து நடந்திருக்கு. அண்டு அடுத்த ஒரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட் நான் வந்து நிறைய தடவை சொல்லிட்டேன் அந்த December 17 தான் அப்படின்னா December 24. ஸோ இதுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். பட் யாருமே வந்து நம்பலை, ஓகேங்களா. பட் அஃபிஷியலாக பாண்டா சாரே வந்து இப்போ வந்து சொல்லிட்டார், ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்த ஒரு விஷயத்துக்கு வரேன். ஸோ இந்த படத்தோட கோரியோகிராஃபர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபைட் கோரியோகிராஃபர் ராம் லக்ஷ்மண், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு கோரியோகிராஃப் வந்து பண்ணியிருக்காரு ஃபைட்டு, அது வந்து தரமாக இருக்கும் அப்படின்னு வந்து பாண்டா சார் வந்து சொல்லியிருக்காரு. பிகாஸ் ஆல வைகுண்டாபுரம், ஸோ அந்த படத்தில் இருக்கிற ஃபைட் சீனை பார்த்துட்டு அவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி, ஸோ இந்த படத்துலையும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபைட் சீன் வந்து வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. பிகாஸ் ஆல வைகுண்டபுரத்தில் அந்த ஃபைட் சீன்லாம் வேறு லெவலில் கிளாஸாகவும் இருக்கும் மாசாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரியே அந்த ஒரு லெவலில் ஒரு ஃபைட் சீன் எதற்கும் இந்த மூவியோட ஓப்பனிங் ஃபைட் சீனில் வந்து இருக்கும் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லலாம். அண்ட் அந்த ஃபைட் சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றது அவர் சொல்லும் போதே வந்து தெரியுது, ஓகேங்களா. அப்படியே கட் பண்ண அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எதற்கும் இந்த மூவியோட டான்ஸ் அந்த சாங் கோரியோகிராஃபர், ஸோ அந்த டான்ஸுக்கு கோரியோகிராஃப் பண்ணுவாங்களே, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் புஷ்பாவில் வந்து கமிட் ஆகியிருந்தார், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகிடுச்சு. ஸோ அவர் வந்து புஷ்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு சாங் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க போல, கோவிட்லேயோ சம்திங் ஏதோ ஒரு இதில் கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எதற்கும் தோணுனவனுக்கு அவரும் வந்தார். சேம் அதே மாதிரி ராம் லக்ஷ்மண் அந்த ஃபைட் மாஸ்டர்ஸ் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பாவோட ஃபைட் சீன் வந்து கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு காட்டில் நடக்கிற ஃபைட் சீனை வந்து அவங்க வந்து கோரியோகிராஃப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பாண்டியா சார் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பாவில் இருக்க சார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பாண்டியா சார் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக என்ஜாயபிளாக ஃபன்னாக வந்து அந்த ஒரு சக்ஸஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஜாலியாக வந்து பேசியிருப்பார். அண்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இந்த எதற்கும் துன் மூவியோட எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. எடிட் அண்ட் ரூபன் அவரே வந்து சொல்லிட்டாரு எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. டீசர் கட்டு, ஃபைனல் அவுட்புட், மூவியோட ஃபைனல் அவுட்புட் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. இப்போ பெண்டிங் இருக்கிறது ட்ரைலர் கட்ஸ் மட்டும் தான். ஸோ அவர் இந்நேரத்துக்கு அதை ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு முடிச்சுட்டுப்பார், ஏன்னா தட்ஸ் ஃபார் ஷுர். ஓகேங்களா? ஸோ ஓஃபுல் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேங்க. ஸோ நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம், அதாவது இந்த கேள்விலாம் ஏன் அப்படின்னு தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து புரிஞ்சிச்சு. ஸோ என்னென்ன ரீசனுக்காக எதுக்காக இப்படிலாம் மாற்றிருக்காங்க அப்படின்றதுதான் பாண்டா சார் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. ஸோ ஓஃபுல் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய அப்டேட்ஸோடு உங்களுக்கு சொன்னீங்கன்னா அது வரைக்கும் அப்துல் சைனிங் ஆஃப்.